ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படின்னா என்ன, ரியோஸ்டாட் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ், இது ரெண்டும் எங்கே எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் மற்றும் ரியோஸ்டாட் எதற்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துரலாம். பொட்டன்ஷியோ மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரியோஸ்டாட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரியோஸ்டாட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை வச்சு எதெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்னோன் இஎம்எஃப் மெஷர் பண்ணலாம், அதாவது தெரியாத இஎம்எஃப் மெஷர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோன் வோல்டேஜ் அன்னோன் வோல்டேஜோட கம்பேர் பண்றதுக்கு இந்த பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ரியோஸ்டாட்டிக் பாத்தீங்க அப்படினா, ரியோஸ்டாட்டிக்கை வச்சு எதையும் மெஷர் பண்ண முடியாது, ஆனா ஒரு சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இதை எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படினா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்றது மூலமா அந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ இப்போ வாங்க, ஒரு சின்ன கம்பரிசன் சார்ட் மூலமா இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கும் ரியோஸ்டாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பை பொறுத்தவரையும் பொட்டன்ஷியோ மீட்டர்ங்கிறது சென்சார் டைப், ஆனா ரியோஸ்டாட்ங்கிறது வேரியபிள் ரெசிஸ்டர் டைப். பொட்டன்ஷியோ மீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மூணு டெர்மினல் இருக்கும், ரியோஸ்டாட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும். இப்போ நீங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த சிம்பிள்ல பார்த்தா உங்களுக்கே புரியும். பொட்டன்ஷியோ மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரியோஸ்டாட்டுங்கிறது ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொட்டன்ஷியோ மீட்டருங்கிறது லோ பவர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ரியோஸ்டாட்டுங்கிறது ஹை பவர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் இருக்குல்ல, அது எதில் தயாரிப்பாங்க அப்படின்னா, கிராஃபைட் அப்படிங்கிற மெட்டீரியலை தயாரிப்பாங்க. ஆனால் ரியோஸ்டாட்டுங்கிறது மெட்டாலிக் ரிப்பன், கார்பன் டிஸ்க் இந்த மாதிரி மெட்டீரியலை தயாரிப்பாங்க. பொட்டன்ஷியோ மீட்டர் வந்து எப்பயுமே ஒரு சர்க்கியூட்டுக்கு பேரலலாக கனெக்ட் பண்ணணும், ஆனால் ரியோஸ்டாட்டுங்கிறது ஒரு சர்க்கியூட்டுக்கு எப்பயுமே சீரீஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரியோஸ்டாட் மற்றும் பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க இன்டெப்தா இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொட்டன்ஷியோ மீட்டர். இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை வச்சு எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோன் இஎம்எஃப் வேல்யூவை வச்சு அன்னோன் இஎம்எஃப் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படிங்கிறது 3 டெர்மினல் டிவைஸ். இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை காமனா பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல்ல போயிட்டு பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கூட தெரியாது, ஆனால் பாட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படிங்கிறது ஒரு சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகிற வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை ஒரு சர்க்கியூட்டுக்கு பேரலலாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படிங்கிறது 3 டெர்மினல். ஃபஸ்ட்டு 2 டெர்மினலில் சப்ளையில் கனெக்ட் பண்ணிடுவாங்க, மூணாவது டெர்மினலை எடுத்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மூணாவது டெர்மினலுக்கு உள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைபர் இல்லைனா ஸ்லைடர் இருக்கும். இப்போ நம்ம பொட்டன்ஷியோ மீட்டரை அந்த நாப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே உள்ள அந்த மூணாவது டெர்மினல் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த வைபர், அந்த ஸ்லைடர் சொன்னேன்ல, அந்த வைபரோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆகும். அப்படி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகிற வோல்டேஜோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் பொட்டன்ஷியோ மீட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணுறேன், அந்த சர்க்கியூட்டுக்கு பொட்டன்ஷியோ மீட்டர் தேவைப்படுது. நான் எப்படி கடையில் சொல்லி இந்த பொட்டன்ஷியோ மீட்டர்லாம் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியோ மீட்டரோட வேல்யூஸ் எல்லாம் 5 kΩ, 10 kΩ அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ண சர்க்கியூட்டுக்கு என்ன ரேஞ்ச் தேவையோ அதை மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரியோஸ்டாட். ரியோஸ்டாட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஒரு 2 டெர்மினல் டிவைஸ். இந்த ரியோஸ்டாட் வந்து ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது எது பொறுத்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, அந்த சர்க்கியூட்டில் உள்ள வோல்டேஜ் மற்றும் ரெசிஸ்டன்ஸோட அளவை பொறுத்து தான் அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ அந்த சர்க்கியூட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பிரின்சிபல் தான் இந்த ரியோஸ்டாட்டில் ஒர்க் ஆகுது. ரியோஸ்டாட் அப்படிங்கிறது 2 டெர்மினல் டிவைஸ்ன்னு சொன்னல, ஒரு டெர்மினல் எடுத்து சர்க்கியூட்டில்
யூனிட்டில் கனெக்ட் பண்ணிடுவாங்க, அதாவது லோடில் கனெக்ட் பண்ணிடுவாங்க, இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூவிங் கான்டக்ட் வைபர் இருக்குல்ல அதோட ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவாங்க. இந்த ரியோஸ்டாட் அப்படிங்கிறது சேம் பொட்டன்ஷியோ மீட்டர் போல தான் கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகும். இந்த ரியோஸ்டாட்டோட பிரின்சிபலை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கு நடுவில் இப்போ ஒரு சின்னதாக ஒரு அணை கட்டியிருக்காங்க. ஆனால் அணைங்கிறது ஒரு மதகு போல வச்சு கட்டியிருக்காங்க, அதாவது அந்த ஆற்று வழியாக போகிற தண்ணியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஒரு மதகு வச்சுருக்காங்க. இப்போ மதகு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது, அப்போ என்ன, ஆற்று ஃபுல்லாக தண்ணி போகுமா? மதகை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண, அதாவது க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணால் ஆற்று வழியாக போகிற தண்ணி வந்து என்னென்னா கம்மியாகும். இதே பிரின்சிபல் தான் இங்கே ரியோஸ்டாட்டில். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரியோஸ்டாட்டில் கரண்ட் வந்து என்னென்னா ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும் லோடுக்கு. நம்ம அந்த வைபரோட கான்டக்ட் இருக்குல்ல அதை நம்ம மூவ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம திருப்பி வந்து பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகும் போதும் டிக்ரீஸ் ஆகுறதுல அந்த ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சு அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த ரியோஸ்டாட் மற்றும் பொட்டன்ஷியோமீட்டரோட ப்ராக்டிக்கலாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டன்ஷியோமீட்டருங்கிறது ஒரு நாப் இருக்கும், அந்த நாபை நம்ம திருக 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 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி அந்த நாபை பழைய பொடிக்கு திருக திருக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதை வச்சு ஒரு சர்க்கியூட்டில் போகிற வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரியோஸ்டாட் அப்படிங்கிறது ஒரு மூவிங் கான்டக்ட் போல இருக்கும், அந்த வைபர் சொன்னால அது மூவிங் கான்டக்ட் போல இருக்கும். அந்த மூவிங் கான்டக்ட் அந்த வைபரை நம்ம மூவ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதை வச்சு ஒரு சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் இந்த ரியோஸ்டாட்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் லேபில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் ரியோஸ்டாட் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.